ஸோ இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம், லெசன் பேர் பார்த்துக்கோங்க, லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். இதோட இந்த லெசன் முடிஞ்சிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 7 லெசன்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக வந்து ஐயன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதோட நம்ம வந்து என்னென்னா 10th லெசன், 10th வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட எல்லாமே மாட்டிக்கும். ஸோ 10th மேக்ஸிமம் எவ்வளோ கொடுத்துருந்துருப்பாங்கன்னா இதெல்லாம் 1 லைனராக கொடுத்துருந்துருப்பான். ஸோ மேக்ஸிமம் ஆகஸ்ட் ஆஃப்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க, கிறிஸ் மிஷன், வேவல்ஸ் பிளான், கேபினட் மிஷன், ராயல் இந்தியன் ரிவோல்ட், லார்ட் மவுண்ட் பேட்டன் பிளான், ஜூன் 3 பிளான் பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. ஜூலையில் வந்து ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திரம் கொடுத்துருவோம்னு அனௌன்ஸ் பண்ணுறது சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா, எல்லாம் 1 லைனராக கொடுத்துருந்துருப்பார். இப்போ ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஸோ எது எதனால் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ ஆர்டர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் ஆஃபர் தராங்க, அதுக்கு அதனால் வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் வந்திருக்கும். ஸோ இந்தியன்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அதை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் வந்து என்னென்னா ஜப்பான் ஃபோர்ஸஸ் ஆக்சிஸ் போரோட வந்து பயங்கரமாக வந்து கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க, கிறிஸ் மிஷன் அனுப்புவாங்க, இந்தியன் சப்போர்ட் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ் மிஷன் அனுப்புவாங்க மார்ச் 1942. இருந்தாலும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து வந்து என்னென்னா குவிட் இந்தியா மூமெண்ட் வரும். ஓகேங்களா, ஸோ முக்கியமானது வந்து என்னென்னா குவிட் இந்தியா மூமெண்ட். கிறிஸ் மிஷனுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க, அப்புறம் குவிட் இந்தியா மூமெண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. குவிட் இந்தியா மூமெண்ட் ஓகேங்களா 1942 ஆகஸ்ட். ஸோ நல்ல விஷயம்லாம் கிட்டத்தட்ட ஆகஸ்டில் தான் நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வேவல்ஸ் பிளான் வந்து என்ன, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா குவிட் இந்தியா மூமெண்ட் ஆரம்பிச்சிருந்தாலும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ஆக்சஸ் பவர் பயங்கரமாக வந்து டெவலப் ஆகிட்டே இருந்திருக்கும். இதனால் வந்து இந்தியன் செல்ஃப் தேவைப்பட்டிருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஒத்துப்பாங்க, சப்போர்ட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கிட்டத்தட்ட 1945 வந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ட்ரை பண்ணுவாங்க, அதாவது இன்ன வரைக்கும் டொமினியன் அந்தஸ்து தருவோம், டொமினியன் அந்தஸ்து, அதாவது என்ன டொமினியன் அந்தஸ்துனா என்னன்னா நீங்கள் வந்து சுயாட்சியெல்லாம் பண்ணலாம், ஆனால் வந்து ஹெட் வந்து யாராக இருப்பாங்கன்னா நாங்களாக தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான், அதான் டொமினியன் பிளான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதாவது பாடி ஃபுல்லாக நீங்களாக இருந்துக்கோங்க, தலை மட்டும் நாங்களாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னென்னா டொமினியன் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, ஸோ வேவல் பிளான்லையும் திருப்பி அதே தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் நீங்களே பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா பார்ப்போம் என்னென்ன வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா அவங்க இந்தியாவை இன்னும் விட்டு தரல. ஓகேங்களா, இன்னும் இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் தருவேன்னு முழுசாக இன்னும் சொல்லலை. ஆனால் உங்களுக்கு வந்து செல்ஃப் கவர்மெண்ட்லாம் தரோம் அப்படிலாம் வந்து திருப்பியும் வந்து ட்ரை பண்ணாங்க, டொமினியன் அந்தஸ்து தரோம் அப்படின்னு திருப்பி ட்ரை பண்ணுறாங்க சிம்லா கான்ஃபரன்ஸில். இதுவும் ஒத்து போல இதெல்லாம் பார்த்துட்டு நேரம் டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆகஸ்ட் ஆஃபர் வராங்க, கிறிஸ் மிஷன் வராங்க, வேவல்ஸ் பிளான் வராங்க, ஆனால் என்ன இண்டிபெண்டன்ஸுங்கிற ஒரு லைன், கிளியரான லைன் அவங்களுக்கு கிடைக்கல. டொமினியன் அந்தஸ்து என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா இந்த ரெண்டு கேஸ்லையும் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா ஒரு டைமில் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாங்க, தவிர இந்த டைமில் கொடுப்போம்னு கூட சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. அதே ஃபஸ்ட்டு ஓலோவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து டொமினியன் அந்தஸ்து தரோங்கிற மாதிரி ஒரு ஆசையை காட்டிட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ஏமாத்திட்டு போயிருந்துருவாங்க, இப்போ டொமினியன் அந்தஸ்து கூட தந்திருக்க மாட்டாங்க, அதுதான் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த தடவை என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா செகண்ட் ஓல்டோ நடக்கும்போது எங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் ஷூராக வேணுங்கிற ஒரு ஆட்டிடியூட்லேயே இருப்பாங்க எல்லாமே. ஸோ இவங்க டொமினியன் 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 திருப்பியும் பேசிக்கிட்டே இருக்கனால வந்து நேருவே டென்ஷன் ஆயிடுவார். நேருவே டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிடுவார்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க 1946 கான்ஃபரன்ஸ். சிம்லா கான்ஃபரன்ஸ் ஃபெயிலியர்னால என்ன பண்ணுவாங்க, கேபினட் மிஷினை அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ கேபினட் மிஷின் எதுக்கு மெயினாக அனுப்புவாங்கன்னா கடைசியாக வந்து என்னென்னா பாகிஸ்தான் எப்படி எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு பிளான் சொல்லுவாங்க, அதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த சமயத்தில் தான் என்ன நடந்துக்குன்னா டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு வந்து முஸ்லீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ராயல் இந்தியன் நேவியே வந்து என்னென்னா ரிவால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ராயல் இப்போ நேவி வந்து பிரச்சனை பண்ணிச்சுன்னா அது வந்து கடைசியாக எப்படி போய் முடியும்னா, இப்போ நேவி ரிவால்வ் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்களே வந்து இந்தியாவே சுதந்திரம் வாங்கிட்டாங்கன்னு ஒரு பேர் வந்துடும்ட்டு அந்த பயத்துலேயே என்ன பண்ணுவாங்கன்னா லார்ட் லில்லன்கோவுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா லார்ட் வேவலுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, லார்ட் மவுண்ட் பட்டன் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன பண்ணுவாருன்னா இண்டிபெண்டன்ஸை கொடுத்துருவார். ஜூன் மாதம் வந்து என்னென்னா இண்டிபெண்டன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவார். ஜூலை மாதம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 15 வந்து இண்டிபெண்டன்ஸ்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஜூலை 18. அது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு அதை பற்றி பார்ப்போம், ஒவ்வொன்றும் டீட்டெயிலாகவே பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஆர்டர் நான் இருக்கட்டும், நம்ம இண்டிவிஜுவலாக இதை மட்டும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துட்டு அப்புறம் வந்து பிரிட்டிஷில் எப்படி இருந்தது, பிரிட்டிஷ் செகண்ட் வேர்ல்ட் வார் எப்படி இருக்குது அப்படிலாம் டீட்டெயிலாக பார்த்துட்டு இந்த ஆர்டர் மறந்துட்டோம்னா
அப்புறம் படிக்கிறதே வேஸ்ட்டாக போயிடும் ஓகேங்களா. ஸோ வந்து ஆர்டர் ரொம்ப முக்கியம். அடிக்கடி கன்ஃபியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ எதுக்கு எது நடந்தது அப்படின்னு நான் இருக்கும், அதாவது இந்த கேபினெட் மிஷின் பதில் நம்ம என்ன போட்டுருப்போம்னா கிரிப்ஸ் மிஷின். நான் நிறைய தடவை பார்த்துட்டேன் ஓகேங்களா. இந்த கிரிப்ஸ் மிஷினுக்கும் இந்த கேபினெட் மிஷினுக்கும் வந்து மாற்றி மாற்றி போட்டுருவோம் ஓகேங்களா. கிரிப்ஸ் மிஷின் என்னது கேபினெட் மிஷின் என்னான்னு தெளிவாக பார்த்துட்டு அது எந்த சமயத்தில் நடக்குது, இது மார்ச் 1942 நடக்குதா, 1946 வேவல் பிளானுக்கு அடுத்தது நடக்கிறது வந்து கேபினெட் மிஷின் தெளிவாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஒரு சிக்கல்னா கேபினெட் மிஷின்லையும் கிரிப்ஸ் இருப்பார், ஆனால் ஹெட் யாராக இருப்பார்னா இன்னொருத்தர் இருப்பார். யார் யார் இருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரித்விக் லாரன்ஸ் நினைக்கிறேன் ஓகேங்களா. லாரன்ஸ் தான் ஹெட்டாக இருப்பார். கிரிப்ஸ் அப்புறம் அலெக்சாண்டர் இந்த மூணு பேர் தான் என்னென்னா கேபினெட் மிஷினில் இருப்பாங்க. ராயல் இந்தியன் நேவி ரிவல் நடக்குது. ஸோ ஒன்றுன்னா டீட்டெயில் பார்க்கலாம் ஓகேங்களா. அதை தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. டீட்டெயிலாக இண்டிவிஜுவல் சத்தியாகலாம் அஃபர் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் டீட்டெயிலாக இங்கே சொல்லியிருப்பாங்க. சுபாஷ் சந்திர போஸை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் மட்டும் இங்கே பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ 1940 என்ன நடக்கும்னா காங்கிரஸ் பிரசிடென்ட்டில் வந்து என்னென்னா சுபாஷ் சந்திர போஸ் லைஃப் ஹிஸ்ட்ரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 1940 இப்போ இந்த டைமில் இருக்கிறோம். அப்போ சுபாஷ் சந்திர போஸ் என்ன எலெக்ட் ஆவார்னா காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆவார். ரெண்டாவது டைமாக வந்து காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆவார். ஆனால் காந்தி வந்து அப்செட் ஆயிடுவார், ஏன்னா வந்து அவர் வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடென்ட் ஆக்குங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க, ஆனால் எலெக்ஷனில் ஜெயிச்சிருவார். ஸோ அப்பயே தெரியுது சுபாஷ் சந்திர போஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு நிறைய பேர் தெரியுது. உடனே காந்தியே அப்செட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு அவரே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார். ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட் ஆகிடுவாங்க. லேட்டராக என்ன பண்ணுவோன்னா ஃபார்வர்ட் பிளாக் கமிட்டி பார்ட்டின்னு ஒன்று உருவாக்குறாரு. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஜெர்மனி போய் சிங்கப்பூரில் போய் இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறார் ஓகேங்களா. ஏன் இதில் இவ்வளோ தூரம் சொல்லணும்னா சப்போஸ் லேட்டராக வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்கலன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸை பற்றி இந்த லெசனில் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போம் ஓகேங்களா. ஸோ என்ன பார்த்துருந்துருப்போம்னா அவ்வளோ டீட்டெயிலாக பார்த்துருக்க மாட்டோம். இது இந்த லெசனில் தான் மெயினாக பார்க்க போகிறோம். அதனால் வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஏதாவது ஒன்று ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, அதை நான் வச்சுக்கணும். என்னென்ன பண்ணுறாரு, ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு. 1940 காங்கிரஸ் 1939 பிரசிடென்ட்டாக இருந்திருப்பார். செகண்ட் டைமாக வந்து என்ன பண்ணியிருப்பார்னா காந்தியை எதிர்த்துட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்திருப்பார். இருந்தாலும் காந்திக்காக விட்டு கொடுப்பார், அதனால் இந்த பாயிண்ட் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ போஸ் வந்து என்ன ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் பிரிட்டிஷ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஜெர்மனி போகிறாரு, இந்திய நேஷனல் ஆர்மியை ஃபார்ம் இது அதெல்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். எங்கே இருக்கோம், இண்டிவிஜுவல்ஸ் இந்த ஆகஸ்ட் ஆஃபர் இண்டிவிஜுவல்ஸ் சத்தியாகிரகம் ரெண்டும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்த்துட்டு இங்கே மேலே போவோம் ஓகேங்களா. ஸோ ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆகஸ்ட் 1840 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லின், இப்போ வந்து யார் லார்டாக இருக்காங்கன்னா லார்ட் லின் இருக்கோ, இதுக்கு அடுத்தது யார் வரும்னா லார்ட் வேவல், கடைசியாக வரதான் என்னென்னா லார்ட் மவுண்ட் பேட்டன். ரெண்டு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. லின்லிற்கோ, வேவல், அப்புறம் யார், மவுண்ட் பேட்டன். ஸோ லின்லிற்கோ என்ன ஆஃபர் பண்ணுவார்னா டொமினியன் அந்தஸ்து கொடுப்பாரு அட் சம் அன்ஸ்பெசிஃபைட் ஃபியூச்சர். அதாவது அவங்க டேட்டே சொல்லலை, ஒரு ஃபியூச்சரில் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வைஸ்ராய் கவுன்சிலை வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், இந்தியன்ஸை வந்து நாங்கள் அக்கமடேட் பண்ணுவோம். அது மூலமாக என்ன பண்ணுவோம்னா வார் அட்வைசரி கவுன்சிலை வந்து என்னென்னா அதாவது வார் ஏதாவது சண்டைக்கு போகிறோன்னா 1939 என்ன பண்ணியிருந்திருப்பாங்க இவங்க வந்து இந்தியன்ஸை கேட்காமே சண்டைக்கு போயிருந்திருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவோம்னா வார் அட்வைசரி கவுன்சிலும் ஒன்று செட் பண்ணுவோம், அதில் வந்து இந்தியன்ஸும் வந்து கலந்துக்கலாம். அது மூலமாக நீங்களும் வந்து வார் போகலாமா வேணாமான்னு வந்து நீங்களும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஸோ மெயினாக வந்து டொமினியன் அந்தஸ்து தான். அப்புறம் என்ன மைனாரிட்டியோட ரைட்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்தியன் பீப்புள் வந்து என்னென்னா ஒரு கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணால் நாங்கள் அலோவ் பண்ணுவோம், ரெகனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். ஸோ ப்ராமிஸ் டு ரெக்கனைஸ் இந்தியன் பீப்புள் ரைட் டு டிராஃப்ட் அ கான்ஸ்டியூஷன். அதாவது நீங்களாக வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ண வர்றதுக்கு நாங்கள் வந்து ஒரு டேட் வந்து வார் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க, தவிர இந்த டேட்டில் உங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இதான் வந்து என்னென்னா ஆகஸ்ட் 1940 நில்லிருக்கோம் ஆஃபர் இல்லைன்னா ஆகஸ்ட் ஆஃபர்னே சொல்லப்படுது. இவங்க டொமினியன் ஸ்டேட்டஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா, ஸோ டோட்டலாக வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் இங்கே நடக்கும், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னா வினோபாய் பா ஆஃபரிங் சத்தியாகிரகம் நியர்
பவுனர் ஆஷ்ரம் இன் மகாராஷ்டிரா. பவுனர் ஆஷ்ரம் கிட்ட வந்து என்னன்னா வினோபாய் பாவ் வந்து அக்டோபர் 17 வந்து இது பண்றாரு. இந்த டேட் அப்படியே நான் வச்சுக்கணும் ஓகேலா. ஸோ முக்கியமான வந்து சில